தொடர்வது விரைவு செய்திகள். ஈரோடு பவானி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஓலக்கடம் பகுதியில் நடமாடும் நியாய விலைக் கடையினை மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் மட்டுமே செயல்படுத்தப்படும் இத்திட்டம் வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றார். எந்தெந்த நாட்களில் இந்த வாகனம் மூலம் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்ற விவரம் அந்த பகுதியில் உள்ள நியாய விலைக் கடை அறிவிப்புகளில் இடம்பெற்றிருக்கும் என்று கூறினார். அரியலூரில் உயிர்காக்கும் கருவிகள் பொருத்தப்பட்ட இலவச அவசர ஊர்தியை அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், வென்டிலேட்டர், மானிட்டர் போன்ற கருவிகளுடனான ஆம்புலன்ஸ் சேவையை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து 347 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி கட்டுமான பணிகளையும் அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்னா அவர்களுடன் ஆய்வு செய்தார். விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கக் கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வேளாண் சட்டங்களில் விவசாய விளைபொருட்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை உறுதி செய்யப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். தமிழக அரசும் இந்த சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். 2017 சட்டப்பேரவைக்குள் குட்கா கொண்டு சென்ற விவகாரத்தில் உரிமை மீறல் குழு இரண்டாவது முறையாக அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட 18 எம்எல்ஏக்கள் தொடர்ந்த வழக்கில் நாளை காலை இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி புஷ்பா சந்திர நாராயணா, குட்காவை காண்பித்தது உரிமை மீறல் இல்லை என ஏற்கனவே தலைமை நீதிபதி உத்தரவு தெளிவுபடுத்தியுள்ளதை மேற்கோள் காட்டி இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என தெரிவித்து விசாரணையை நாளைய தினத்திற்கு ஒத்திவைத்தார். பெரம்பலூர் நகராட்சி சார்பில் பொதுமக்களுக்கு கொரோனா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதிய பேருந்து நிலையத்தில் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. 3 ஒவ்வொரு வார்டுகளிலும் நடைபெறும் இந்த கலை நிகழ்ச்சிகளில் முகக்கவசம் அணிவது, தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது என்பன உள்ளிட்ட விஷயங்கள் மக்களுக்கு எடுத்துரைக்கப்படும் என்று நகராட்சி ஆணையர் குமரி மன்னன் தெரிவித்தார். சென்னை தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று முதல் வரும் 25 வரை இணையவழி மூலம் தாங்களே தொழில் பிரிவு பாடங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் சீதாலட்சுமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், விண்ணப்பதாரர்களின் தரவரிசைப்படி கலந்தாய்வு அடிப்படையில் தற்காலிக சேர்க்கையான 26 வழங்கப்படும் எனவும், விண்ணப்பதாரர்களுக்கு சந்தேகம் எழும் பட்சத்தில் கிண்டி, திருவான்மையூர், வடசென்னை, ஆர் கே நகர் பகுதிகளில் உள்ள அரசு ஐடிஐயில் நேரில் அணுகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.